வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்லாம் தேர்வு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏப்ரல் 15th ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய PDF லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் இதில் கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுச்சுன்னா லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சென்டம் ஸ்டடி பிளானை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் பக்காவாக அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த லெசனில் எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றத அளந்து தான் நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டடி டைமிங் கொடுத்துரும், வீக்லி அசஸ்மெண்ட் க்வெஸ்சன் கொடுத்துரும், மாடல் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துரும். இதை விட முக்கியமாக ரிவிஷன் ப்ரோக்ராமில் எப்படி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துரும். ஒன் மார்க்காக இருக்கட்டும், ஸ்மால் க்வெஸ்சனாக இருக்கட்டும், இல்லை டீட்டெயிலாக இருக்கட்டும், இதில் புக் பேக் க்வெஸ்சன், க்ரியேட்டிவ் க்வெஸ்சன், பிடி மாடல் க்வெஸ்சன் பேப்பர், இது வரைக்கும் ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாமில் வந்து க்வெஸ்சன் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி மார்னிங் 6:30 AM 9:15 AM வரைக்கும் படிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, சயின்ஸில் லெசன் 7, கெமிஸ்ட்ரி, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ரொம்ப முக்கியமான லெசன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து 22 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 4 மார்க் மொத்தம் 18 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஒரு 90 ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 7 மார்க் கொஸ்டின் ஒருத்த வரைக்கும் இதில் 4 இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன், அதனால் 7 மார்க் மட்டும் 4 இருக்குது. ஸோ அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60 வச்சுக்கிட்டிங்கனாலும் மொத்தம் 150, அதாவது கிட்டத்தட்ட 2.5 தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் உங்களுக்கு டைம் வந்து 2.25 கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 15 வந்து உங்களுக்கு கேப்புக்கு காண்டி ஒரு சின்ன சின்ன பிரேக் கொடுறதுக்காண்டி, சரியா? அடுத்தது நீங்கள் மார்னிங் 10:30 AM 12 PM வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் போயம் 2 மார்க்ஸ், ஏற்கனவே நம்ம போயம் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருந்தோம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் போயம் 3rd 4th, சரிங்களா? இதில் வந்து டோட்டல் 18 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 வச்சுட்டிங்கன்னா 90 ஆகும். அப்போ வந்து டைம் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு, இதை வந்து நீங்கள் அதாவது ஆஃப்டர்நூன் 3:30 5:00 படிச்சிருக்கணும். இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 4th, 5th, 6th யூனிட்லேருந்து 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். மொத்தம் 15 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு கொஸ்டினுக்கு 5 சொன்னால் 75 ஆகுது. நம்ம அதுக்கு ஜாஸ்தியாகவே தான் டைம் கொடுத்துருக்கோம், 90 டைம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து மேக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 3.5 டைம் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு யூனிட்டில், அதாவது ஈவினிங் 6:30 to 6:00 9:30 PM வரைக்கும். ஆனால் இது வந்து இவ்வளோ நேரம் ஆகாதுன்றது தான் எங்களோட ஐடியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குது ஃபஸ்ட் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இதில் ஃபுல் சாப்டராகவே கொடுத்துட்டோம். ஏன்னா மற்ற சாப்டர்லாம் ரெண்டு மூணு பார்ட்டாக பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் சாப்டர்ன்றது எல்லாருமே நம்ம இது வரைக்கும் நிறையா செஞ்சு பார்த்துட்டனால அதை ஒரே இதாக கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ தான் நம்மளோட ஸ்டடி பிளான் கவர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதில் மொத்தம் 41 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதிலேயே இபிடிஏ எல்லாமே வந்துடும், நீங்கள் தைரியமாக பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 5 வச்சுட்டா மொத்தம் 205 ஆகுது, சரிங்களா? இது வந்து ஒரு ரஃப்பான கணக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 8 மட்டும்தான், 41 மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் 1 இல்லை 2 நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மென்டலாக ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அதனால தான் நம்ம இவ்வளோ டைம் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய PDF லிங்க்கை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க் ஓப்பன் ஆகும். அதிலே கடைசி லிங்க்கு போங்க, டு கெட் PDF லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த PDF டவுன்லோட் ஆயிரும், சரிங்களா? சப்போஸ் ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்க ரிவிஷன் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதே ப்ராசஸ் தான். ரெண்டாவது இதை கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.